எல்லோருக்கும் வணக்கம். வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி பல பேர் நம்பிக்கையாக காத்துக்கிட்டு இருக்காங்க. போன வாரத்தில் இழந்த ஷேர் மார்க்கெட் இந்த வாரத்தில் திருப்பி எடுத்துருமா, மேல் நோக்கி வந்துருமான்னு பல பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த செகண்ட் வரைக்கும் வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுலேயும் முக்கியமாக இந்த சென்செக்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், இன்னைக்கு டாப் பாயிண்ட்லேருந்து பார்த்தோம்னா 1000 பாயிண்ட் கீழே இறங்கியிருக்கான். அவனோட இன்னைக்கு ஹையெல்லாம் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 82,137. ஆனால் இப்போ அவன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற சமயத்தில் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஹையிலிருந்து 1000 பாயிண்ட் இறங்கியிருக்கு. இது எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தா, இந்த செகண்ட் வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, ஏ எஃப்ஐஐஸ் எங்களை பயப்பட வைக்கிறியா அப்படின்ற மாதிரி அவங்க ஹெவியை விற்றுக்கிட்டு இருக்காங்க. ரோட்டில் போயிட்டு இருக்கக்கூடிய யாரை கூப்பிட்டாலும் சரி தடுத்து நிறுத்தி, ஏங்க இந்திய ஷேர் மார்க்கெட் ஏன் இறங்குதுன்னு கேட்டால் எல்லாருமே ஒத்துக்குவாங்க. ஃபாரினர்ஸ் போட்டு ஹெவியாக விற்று தள்ளுறாங்க தம்பி, கடந்த 3 நாளில் 30,000 கோடி பிடிச்சி விற்று வச்சுருக்காங்க. அதனால தான் பல பேர்த்தினுடைய போர்ட்ஃபோலியோ இன்றைக்கி கூட கண்டிப்பாக நம்ம யாரும் சந்தோஷமாக இருக்க மாட்டோம். சர்வசாதாரணமாக 3%லிருந்து 5% ஒருவருடைய போர்ட்ஃபோலியோ இன்றைக்கி இறங்குறதுக்கு வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த எஃப்ஐஸ் பயங்கரமாக விற்று எல்லாத்தையும் பயமுறுத்திட்டு இருக்கான். அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் கடந்த 2 வாரமாக லாஸ் மேக்கிங் அப்படின்றது இருக்குது. இது யாரை கேட்டாலும் சொல்லிவிடுவாங்க. அவங்க ஏன் விற்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. எது மேலே வேணாலும் தூக்கி பழிய போடலாம். இஸ்ரேல் ஈரான் வார் அப்படின்றது ஒன்று சொல்லலாம். இல்லை அமெரிக்காவில் தற்போதைக்கு எப்போவுமே ஈரண்டு வரும்பொழுது அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை காட்டணும், அவங்களுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணணும், அதுவும் இல்லாமல் அவங்களுடைய கிறிஸ்துமஸ் செலவுகளுக்காக அவங்க பணத்தை வெளியெடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்குன்னு என்ன 10வது மாதத்தில் இருந்தாவே சரி பரவாயில்ல அந்த மாதிரி காரணம் சொல்லலாம். அப்புறம் நம்மளுக்கு ஆப்போசிட்டில் சைனாவுடைய மார்க்கெட் ரொம்பவுமே விலை வீழ்ச்சியாக கிடக்கு 2-3 வருஷமாக. அங்கே வந்து அவங்களுடைய எக்கனாமியை ரிவைவ் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் பணத்தை கொண்டே அங்கே முதலீடு பண்ணுறாங்க. ஏகப்பட்ட கம்பெனிகள் ரொம்பவுமே சீப்பான மலிவு விலையில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ எந்த காரணத்தை எடுத்துக்கிட்டாலும் எப்படி பார்த்தாலும் அவங்க விற்கிற வேகத்தை பார்க்கும்பொழுது கொஞ்சோண்டு பயம் அப்படின்றது வரதா செய்யும். ஆனால் இதே பயம் தான் 2008 வந்தது, 2020 வந்தது, இப்போ 2024 வருது. இதுக்கப்புறம் எவ்வளவு தூரம் இறங்குது அப்படின்றது தெரியல. பட் ஒரு நாள் மறுபடி திரும்பி இறங்க வாய்ப்பு அதிகம் அப்படின்றது கடந்த வரலாறு சொல்லுது. ஸோ இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட்டில் அடி வெளுத்து விட்டுட்டு இருக்காங்க. மார்க்கெட் கீழ் நோக்கி வரும்பொழுது அதனுடைய பழைய சப்போர்ட்டுகள் பக்கத்தில் விழுந்துக்கிட்டு வருது. எந்த சப்போர்ட்லேருந்து திரும்பி ஏறுவோம் அப்படின்றது தெரியாமல் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இருக்கிறதுலே முக்கியமான விஷயம் என்ன இந்த வாரத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா, அக்டோபர் 9 ஆர்பிஐனுடைய மானிட்ரி பாலிசி கமிட்டி கூட்டி அவங்களுடைய முடிவை தெரிவிப்பாங்க. அப்போ வந்து அவங்க யூஎஸ் ஃபெட்டு மாதிரியே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ண போகிறாங்களா? ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணதுனால தான் அமெரிக்க மார்க்கெட் அப்படியே உச்சத்துக்கு போயிட்டு இருக்கு. ஒருவேளை எஃப்ஐஸ் எல்லாம் இங்கே வித்துட்டு அங்கே கொண்டே பணத்தை போடலாமா அப்படின்றது தெரியல, அங்கே மொத்தம் வித்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒருவேளை நம்ம நாட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றது குறைச்சாங்கன்னா மேபி அவங்க திரும்பி வர்றாங்களா இல்லையா அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நாளில் தெரிஞ்சிடும். நண்பர்களே, இன்னைக்கு நிறைய ஷேர்களில் நியூஸ் இருக்குது, அதில் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஜியோ ஃபினான்ஸ் அப்படின்ற ஷேர் வந்து இன்னைக்கு ஃபோக்கஸில் இருக்கா. இன்னைக்கு இன்ஃபேக்ட் காலையில் பாசிட்டிவில் தான் இருந்தான். அதில் என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, செபி வந்து இன்னொரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் வருது மியூச்சுவல் ஃபண்ட் சம்மந்தமாக. அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு காலையில் பாசிட்டிவ் தான் இருந்தான். பட் மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சினால இவனையும் பிடிச்சி கீழே இறக்கி விட்டாங்க. நீங்கள் பெரிய ஆளுகளாக இருக்கலாம், இருந்தாலும் ஷேர் மார்க்கெட் வந்து கரடிகளின் பிடியில் சிக்கிட்டேன், நீங்கள்லாம் சப்ப ஆளுக அப்படின்ற மாதிரி இந்த அலுவாலியா அப்படின்ற ஒரு ஷேர் இவனுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஎஸ்டிஎஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ்லாம் ஹெவியாக இருக்குது. ஆல்மோஸ்ட்டு 40% மேலே பெரிய ஆளு தான் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இன்றைக்கி அந்த ஷேர்னுடைய மூஞ்சியில் நலங்கு வச்ச நாள் இன்றைக்கா அப்படின்ற மாதிரி அவன் 200 மூவிங் ஆவரேஜை ரொம்ப ஹெவியாக கீழே இறக்குறான். ஏற்கனவே 1800 ரூபாயிலிருந்து 800 ரூபா ஒரு ஷேருக்கு இறங்கி 1000 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். நீ எவ்வளவு பெரிய ஆளாக வேணாலும் இருந்துக்கிட்டு போ, ஆனால் கரடிகளின் பிடியில் மார்க்கெட் சிக்கிருச்சுன்னா உங்கள் எல்லாருக்கும் மூஞ்சிலையும் நலங்கு வச்சிருண்டா அப்படின்ற மாதிரி எஃப்ஐஎஸ்டிஎஸ்னுடைய ஹோல்டிங் இவ்வளவு பெரிய ஹோல்டிங்காக இருக்குது. இருந்தாலும் பாவம் அந்த ஷேர் கும்பா பாடிக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் வந்து நம்மளுடைய ரீட்டைலர்ஸ் வந்து சரி கொஞ்சம் வச்சுக்கலாம், அதாவது அலுவலிய கான்ட்ராக்ட்ஸ் இங்கே இருக்கு நான் மாற்றி வச்சுட்டேன். நீ மாற்றி வச்சாலும் எல்லா ஷேருக்கும் ஒரே பேட்டர்ன் தாயா அப்படின்ற மாதிரி அவனு 1500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயா இறங்கியிருக்கு அலுவலிய கான்ட்ராக்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நலங்கு வச்ச நாள் இன்னைக்கியா. ஸோ இந்த ஷேர் ஹெவி எஃப்ஐஎஸ்டிஎஸ் ஹோல்டிங் இருக்கிறதுனால இந்த நலங்கு வச்சதுக்கு பதிலடி கொடுக்கும்படியா 1000 ரூபாயிலிருந்து மறுபடியும் 1500 ரூபா வரப்போகுதா, இல்லை தொடர்ந்து கீழே இறங்கி 500 ரூபா போக போகுதா அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நாளில் தெரிஞ்சிடும்.
அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஏடிஜிஎல் அப்படின்ற ஷேர், இதுலேயும் வந்து முதலீட்டாளர்கள் எஃப்ஐஎஸ்டிஐஸ் வந்து ஹெவியாக ஆல்மோஸ்ட் 20% பக்கம் ஹோல்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இவன் இன்னைக்கு ஏன் கிளி தப்பு தப்பாக சீட் எடுக்குதுன்னு தெரியல. ஏய் நீ பிடிஎல் சீட் எடுத்துகிட்டு இருக்கப்பா, போய் ஏடிஜிஎல் சீட் எடுத்துகிட்டு வரனா உடனே கிளி ஓடி போய் ஏடிஜிஎல் சீட் எடுத்துகிட்டு வந்துருச்சு. பட் இவனை பிடிச்சி அடி வெளுத்து விட்டுருக்காங்க. இவனும் தற்போதைக்கு ரொம்பவுமே லோ ரேட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இந்த பிடிஎல் ஷேருமே எஃப்ஐஎஸ்டிஐஸ் அதிகமாக வச்சிருக்கக்கூடிய ஒரு பங்கு தான். அந்த பங்கு வந்து இன்னைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அவனும் ஒரு குறிப்பிட்ட 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே போறான். இவன் திரும்பி வரானா அப்படின்றது தெரியல. அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிர்லா சாஃப்ட் சமீபத்தில் ஒரு லோ ரேட்ல இருந்து ஜம்ப் அடிச்சவன் தான். இப்போ வரைக்கும் இந்த 2024 இந்த லெவலை இன்னும் அவன் விட்டுக்கிட்டுக்காம விளையாண்டுகிட்டு இருக்கான். ஸோ தற்போது அதே லெவலில் விளையாடுறான். மறுபடியும் எஃப்ஐஎஸ்டிஐஸ் ஹெவியாக ஹோல்டிங் வச்சுட்டு இருக்கிறனால இங்கிருந்து ஜம்ப் அடிக்க போறானா அல்லது மறுபடியும் ஒரு புதிய லோக்கு போக போறானா அப்படின்றத பொறுத்து இருந்தான் பார்க்கணும். இந்த கிரெடிட் ஏசிசி அப்படின்ற ஷேர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதுல எஃப்ஐஎஸ்டிஐஸ் ஹோல்டிங் எல்லாம் ஆல்மோஸ்ட் 27% இருக்கு. இந்த கம்பெனி சமீபத்தில் கூட ஒரு ஜம்ப் அடிச்சு அவனுடைய லோ ரேட்லேருந்து. இருந்தாலும் அந்த ஜம்ப் அவங்க எஃப்ஐஎஸ்டிஐஸ் ரெண்டுத்துக்குமே வேஸ்ட்டாக தான் போச்சு. ஏன்னா அவன் ஆல்மோஸ்ட் 1100 ரேஞ்சிலேருந்து 1300 பக்கத்தில் வந்து எந்த விதமான பிரயோஜனம் இல்லை, அந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகாமல் மறுபடி ஃபால் ஆகிட்டான். அடுத்து நம்ம பார்க்குறதுல இருக்கிறதுலையே மிகப்பெரிய அடி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபியூஷன் அப்படின்ற ஷேர் தான். இந்த ஷேர்னுடைய இன்வெஸ்டர்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு டிஐஸ் எஃப்ஐஎஸ் சேர்ந்து கிட்டத்தட்ட 26% ஹோல்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த ஷேரை எடுத்து பார்த்தோம்னா இப்படி ஒரு சாவடி எந்த ஒரு ஷேர்லையுமே நடக்கலை சமீபத்தில் அப்படின்ற மாதிரி 700 ரூபாயிலிருந்து மிகப்பெரிய ஃபால் 226 ரூபாய்க்கு போயிட்டான். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஷாக்கை தாங்கிக்கிட்டு மறுபடியும் இவங்கெல்லாம் ஏவரேஜ் பண்ண போகிறாங்களா, இல்லை எஃப்ஐஎஸ் ஆல்ரெடி அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க, ஆனால் டிஐஸ் வந்து அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதில் இருக்கக்கூடிய டிஐஸ் யார் வந்து மொமெண்டமுக்கு தகுந்த மாதிரி இதை விட்டு வெளியே வர்றாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இதுவே ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை என்ன பண்ணுவோம், இதை அப்படியே விடாப்பிடியாக பிடிச்சிக்கிட்டே இருப்போம். ஆனால் இப்போ இந்த ஷேர் இவ்வளவு பெருசாக கீழே விழுந்திருக்கு. இந்த டிஐஸும் எஃப்ஐஎஸும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது கேள்வி. எஃப்ஐஎஸ் ஆல்ரெடி அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை நஷ்டத்துக்கு குறைச்சிட்டு வெளியே வந்துட்டாங்க. இந்த டிஐஸ் 23% என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதான் இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வியாக சுவாரஸ்யமாக இருக்குது. நானாக இருந்தேன்னா இதனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் மாறிடுச்சு, குவார்ட்டர்லி இவன் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருந்தா இப்போ லாஸ் மேக்கிங்காக இருக்கான் அப்படின்னா நான்லாம் இது எவ்வளோ பெரிய லாஸாக இருந்தாலும் பிடிச்சி வித்துட்டு வந்துடுவேன். டிஐஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். நண்பர்களே, நான் என்னங்கிறேன்னா, அதாவது இன்றைக்கி மார்க்கெட்டே ரொம்ப வீழ்ச்சியாக இருக்குது, பல பேர்த்தினுடைய போர்ட்ஃபோலியோ 3% 4% இறங்கி கும்பா பாடிருக்கலாம். அப்போ இந்த சமயத்தில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய செய்திகளை தான் முதல்ல பார்க்கணும். இன்றைக்கி மேக்ரோடெக் அவன்டல் அப்படின்ற 2 ஷேர் யாராவது வச்சுருந்தீங்கன்னா சந்தோஷமாக இருப்பீங்க. மேக்ரோடெக் ஒரு 2% லாபம், அவன்டல் ஒரு 6% லாபம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவன்டல் வந்து அவங்களுடைய ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் வெளியிட்டிருக்காங்க. இது ரொம்ப அருமையான ரிசல்ட்னு சொல்லி இன்றைக்கி இறங்கியிருக்கிற மார்க்கெட்லேயே அவனை ஒரு 6% ஏற்றி விட்ருக்காங்க. அதே மாதிரி லோதா அவங்களுடைய பிஸ்னஸ் அப்டேட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் பண்ணதுலேயே பெஸ்ட் எவர் குவார்ட்டர்லி ப்ரீ சேல்ஸு அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அறிக்கை வெளியிட்டதுனால அந்த பங்குமே இன்றைக்கி இறங்கியிருக்கிற மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் 2% இப்போ மேலே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கான். மற்ற கும்பா குட்டிகளை பற்றி நீங்கள் கேட்கவே வேண்டாம். அதுலேயும் ஸ்பெஷல் கும்பா குட்டி, இப்போ தான் லேட்டஸ்ட்டாக வந்த இந்த பிஎன் கேஜில் அப்படின்ற ஷேர் நம்ம எடுத்து பார்த்தோம்னு வச்சிங்களேன், அவன்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு 6% இறங்கியிருக்கான். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வெளியிட்டிருக்கக்கூடிய பிஸ்னஸ் அப்டேட் தான். அதாவது அவங்களுடைய சமீபத்தில் ஜூன் குவார்ட்டர்னுடைய ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க, அது வந்து லாபகரமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் மார்க்கெட்டுக்கு பிடிக்கல, பத்தலை எனக்கு இது பத்தலை அப்படின்ற மாதிரி அவனை பிடிச்சி கிராஷ் பண்ணி விட்டாங்க. சரி, இந்த பிஎன் கேஜிலாவது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த ஸ்பெஷல் கும்பா குட்டி ஐபிஎம் மூலியமாக வந்தது, இவனை பிடிச்சி 6% இறக்கி விட்டீங்க, சரி பரவாயில்ல தொலையுது. ஆனால் இந்த ஆர்இசிஐயா திடீர்னு ஒரு 5% கும்பா பாடி விட்டிங்கன்னா அதுக்கு அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய பிஸ்னஸ் அப்டேட்ஸ் தான் காரணம். இந்த பிஸ்னஸ் அப்டேட்டை பார்க்கையில் நம்மளுக்கு ஏதாவது குற்றம் குறை இருக்கிற மாதிரி தெரியுதானா, கிடையாது. அவங்களுடைய க்ரோத் 20% லோன் டிஸ்பர்ஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரியே தான் அவங்க குவார்ட்டர்லையும் சரி அல்லது ஹாஃப் இயர்லையும் சரி அப்படி தான் ரிசல்ட் கொடுக்குறாங்க. இருந்தாலும் இது எங்களுக்கு பத்துல அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி ஒரு 5% இறங்கி விட்டாங்க. இதே மாதிரி ரிசல்ட் தான் சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்னாடி, சில குவார்ட்டர்களுக்கு முன்னாடி எல்லாம் வந்தப்ப 5% 10% ஏற்றி விட்ட பங்கு தான். கடந்த ஒரு வருஷத்தில் மட்டும் 77% இந்த ஆர்இசி லாபத்தில் இருக்கு. 5 வருஷமா எடுத்து பார்க்கும்போது 439% லாபமா இருக்கு. இருந்தாலும் இப்போ ஷேர் மார்க்கெட்டுக்கு பிடிக்கல, ரிசல்ட் சரியில்லைன்னு சொல்லி இறக்கி விடுறாங்க. அதெல்லாம் காரணம் கிடையாது, எஃப்ஐஎஸ் அங்கே பிடிச்சி ஹெவியாக பிடிச்சி வித்து விட்டுட்டு இருக்காங்க.
இந்த ஃபெடரல் பேங்க்னுடைய ரிசல்ட்டும் சரியில்லைன்னு சொல்லி அதை 4% இறக்கி விட்டுருக்காங்க. இதெல்லாம் கூட இதெல்லாம் ஒரு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு இம்பாக்ட் ஆகுது. ஒரு வித்தியாசமான நியூஸ், அதாவது இந்த பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படின்ற ஷேர் அவனை பிடிச்சி ஒரு 3% இறக்கி விட்டு 56 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு. இதில் என்ன ஒரு நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய அலாட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸுக்கு ஷேர்ஸ் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ரேட்லின்னு பார்த்தீங்கன்னா 57 ரூபா. எத்தனை லட்சம் ஷேர்ஸ் அலாட்மெண்ட்டு 57 ரூபா அப்படின்ற ரேஞ்சுக்கு நடந்திருக்கு. அதை விட 1 ரூபா கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். நம்மளாம் வாங்கினா 1000 ஷேர் 500 ஷேர் வாங்கிட்டு கிடப்போம். ஆனால் பல லட்ச ஷேர் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸுக்கு அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரேட்டை விட கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? அப்போ இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் வந்து 56 ரூபாயிலிருந்து கீழே ஒரு 40 ரூபாய்க்கு போகுதுன்னா அப்போ அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போகிறாங்களா? இல்லை எந்த நம்பிக்கையில் 57 ரூபாய்க்கு இத்தனை ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க, ஒருவேளை 67 ரூபா போயிடும் அப்படின்ற நம்பிக்கையில் வாங்கியிருக்காங்களா அப்படின்றது தெரியல. பட் இந்த பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் இன்னைக்கு இந்த நியூஸுக்கு அவனுடைய இம்பேக்ட் அப்படின்றது 2.5% கீழே தான் இருக்குது. நண்பர்களே, நம்ம முக்கியமாக நியூஸ்களை கவனிக்கும் போது எந்த நியூஸ் வந்தாலும் அந்த நியூஸுக்கு ரியாக்ட் ஆகக்கூடிய ஷேரை பார்த்து எடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். அவனுங்களை வாட்ச் லிஸ்ட்டில் வைக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு நியூஸ் வருதுன்னு வச்சுங்களேன், க்ரூட் ஆயில் சம்மந்தப்பட்ட நியூஸ் வருதுன்னா எப்போவுமே பெருசாக ரிலையன்ஸ் இம்பேக்ட் ஆகிறது இல்லை. ONGC இல்லைன்னா ஆயில் இண்டியா அந்த மாதிரி ஷேர்கள் தான் ரொம்ப இம்பேக்ட் ஆவாங்க. இப்போ கூட பாருங்கள், இஸ்ரேல் ஈரான் வார் அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. அதுக்கு வந்து எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபோக்கஸில் வரும், பெருசாக ஏறி இறங்குவான், பெரிய வால்டிலிட்டி காமிக்கிறான் அப்படின்னா சமீபத்தில் இந்த ஆயில் இண்டியா, BPCL, IOC போன்ற ஷேர்கள் தான். ஸோ நீங்கள் நியூஸ்கள் பார்க்குறீங்க, இந்த NBCCR-ஓட இன்னைக்கு எக்ஸ்போனஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அவன் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் மூமெண்டம் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ பல ஷேர்களுக்கு நியூஸ் வருது, ஆனால் எந்த ஷேர் பாப்புலராக இருக்கான், எந்த ஷேர் சமீபத்தில் நியூஸ்கள் வந்ததுக்கப்புறம் வால்டிலிட்டியாக இருந்தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வால்டிலிட்டி அப்படின்றது கிடைக்கும். நண்பர்களே, ஃபேமஸான 2 ஷேர்கள் பெரிய அளவில் கும்பா கூட்டி ஆயிருக்காங்க. அதில் முதல்ல இந்த இர்கான் இன்டர்நேஷனல் அப்படின்ற ஒரு ஷேர் எடுத்து பார்த்தோம்னு வச்சிங்களேன், மிகப்பெரிய கும்பா, எங்கேயுமே நான்ஸ்டாப் கும்பா அப்படின்னா அவன் இவன் தான், இர்கான் இன்டர்நேஷனல். 340 ரூபாயிலிருந்து அப்படியே அவன் பாட்டுக்கு தொங்கு பாலம் மாதிரி இறங்கிட்டு இருக்கான். பல ஷேர்கள் நான் பார்த்துருக்கேன், இந்த 2 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து சில பேர் யோசிப்பானு இறங்கலாமா வேண்டாமான்னு, சில பேர் வந்து அப்படியே பவுன்ஸ் பேக் ஆகி மேல் நோக்கி போவானு. ஆனால் இந்த இர்கான் இன்டர்நேஷனல் ஒருத்தன் தான் பெரிய தொங்கு பாலம் மாதிரி அவன் பாட்டுக்கு நான்ஸ்டாப்பாக கீழே இறங்கிக்கிட்டு இருக்கான். இன்னும் எவ்வளோ தூரம் கீழே போய் நிற்க போகிறான்னு தெரில. தற்சமயத்துக்கு 2024 கடைசி சப்போர்ட், அதுதான் கடைசி சப்போர்ட், அந்த லெவலில் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான். ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய ஆட்டோ செக்டரில் இந்த ஜம்னா ஆட்டோ அப்படின்ற ஷேர் வந்து ஷேர் மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சினால் கீழே வந்து விழுந்திருக்கான். சமீபத்தில் இந்த ரேஞ்சு வந்து உளுந்தால் அவன் பெரும்பாலும் மேல் நோக்கி ஏறக்கத்தான் முயற்சி பண்ணியிருக்கான். இப்போ மார்க்கெட் இறங்கினாலும் இது ஒரு ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய செக்டர். இவன் இதுக்கு முன்னாடி ஏறின மாதிரி மறுபடியும் ஏறானா, இல்லை மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சியில் தொடர்ந்து கீழே போக போகிறானா அப்படின்றது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. இன்னொரு 2-3 மாதம் கழித்து தெரிஞ்சிடும் இவன் மறுபடியும் 110 ரூபாயிலிருந்து 130 ரூபா போனானா, இல்லை புதிய லோ 80 ரூபா ரேஞ்சுக்கு போயிருக்கானா அப்படின்ட்டு. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நல்ல ஷேர்கள் பெரிய ஆளுக திடீர்னு என்னதான் பெருசாக ஃபால் ஆனாலும் அவன் திரும்பி ஏறுறது எதனால் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சிங்களேன், ஒரு உதாரணத்துக்கு இந்த ஸ்ரீ சிமெண்ட் அப்படின்ற ஷேர் வந்து திடீர்னு இறங்கிட்டான். நாளே நாளில் அவன் பெரிய லெவலில் இறங்கிட்டான். இருந்தாலும் அவன் இந்த வருஷத்தினுடைய லோவை உடைக்காம 24,000 to 26,000 வந்திருக்கான். ஸோ அந்த வகையில் இப்போ பார்த்துருக்கக்கூடிய பல சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஷேர்கள் ஷார்ப்பாக அந்த சப்போர்ட்லேருந்து மேல் நோக்கி வருவானா இந்த ஸ்ரீ சிமெண்ட் அப்படின்ற ஷேர் மாதிரி, அல்லது மறுபடி புதிய லோக்கு போவானா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். எல்லாம் அவங்க அவங்களுடைய நேரத்தை பொறுத்து தான் அப்படின்ற மாதிரி கடைசியில் அமையுது. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தேன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி நண்பர்களே.